கொரோனா நோய் தொற்று தினமும் அதிகரித்து வருவதால் அதை கட்டுப்படுத்த தமிழகத்தில் முழு ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக சென்னையில் ஊரடங்கு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நமது சென்னை சிறப்பு செய்தியாளர் முகமது சுலைமான் நேரலையில். முழு ஊரடங்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் பேரிகேட் போடப்பட்டு தேவையில்லாமல் சுற்றி திரிகின்ற வாகனங்களை பிடித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக பார்த்துட்டு கேட்டால், அத்தியாவசிய தேவையின்றி யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, தேவையில்லாமல் வாகனத்தை சுற்றக்கூடாது என தமிழக அரசும் மற்றும் காவல்துறையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருந்த போதிலும் ஒரு சில வாகன ஓட்டிகளும் தேவையில்லாமல் சுற்றித் திரிகின்றன. அவ்வாறு சுற்றித் திரிகின்ற வாகனங்களில் தினமும் வந்து பார்த்துக்கிட்டால் ஒவ்வொரு பகுதியிலும் அண்ணா சாலை, ராயப்பேட்டை, மயிலாப்பூர், திருவள்ளிக்கேணி ஆகிய இடங்களை பார்த்துக்கிட்டால் 100-200 வாகனங்கள் பிடிபடுகின்றது. அதில் பார்த்துக்கிட்டால் 15 அல்லது 20 வாகனங்கள் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. மீதியுள்ள வாகனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எச்சரிக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்பட்டு வருகின்றனர். பொதுமக்கள் வந்து இது போன்ற பொது ஊரடங்கு உத்தரவுக்கு முழுமையாக உத்தரவு கொடுத்தால் மட்டுமே இந்த ஊரடங்கு உத்தரவு வந்து தளர்வு செய்யப்படும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் சுற்றித் திரிவதால் நோய் தொற்று வந்து பரவும் அபாயம் இருக்கிறது. கூட்டங்கள் சேர்ப்பதும், கூட்டு கூட்டமாக போய் இலவசங்களுக்கு போய் நிற்பதும், இதனால் வந்து நோய் தொற்று வந்து அதிகரித்து வருகிறது என்பதை குறித்து இந்த ஊரடங்கு உத்தரவு கடுமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. சில தருணத்தை இதுக்கு முன்பு வந்து ஊரடங்கு உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்குமே கடைகளை இயங்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் அதை வந்து தவறாக பயன்படுத்தும் விதமாக அவர்கள் தேவையில்லாமல் வாகனங்களுக்கு சுற்றித் திரியும் வண்ணமாக இருந்ததால் நோய் தொற்று குறையாமல் இருந்தது. ஆகவே இதை வந்து மேலும் கடுமையாக்கும் விதத்தில் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் ஆலோசிக்கப்பட்டு தற்போது பார்த்துக்கிட்டால் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்குமே அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள், இறைச்சி கடைகள் போன்றவைகள் இயங்கும். மற்ற 10 மணிக்கு மேலே எந்த ஒரு கடைகளும் திறக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தெரிந்தவர்கள் அவர் கடைகளுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது மீறினால் சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த போதிலும், அதேபடி கடைக்காரர்களும் தங்கள் கடைகளை மூடிவிட்ட போவதிலும் இருசக்கர வாகனத்தில் சுற்றிக்கிறவர்களுடைய சுற்றுலா வந்து குறையாமலே இருக்கின்றது. ஆக பொதுமக்கள் என்பது தேவையில்லாமல் சுற்றித் திருவதை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகள் மட்டுமே வெளில வர வேண்டும். அதாவது மருத்துவமனைக்கு மருந்து வாங்குவதற்கு, ஓட்டலுக்கு, இதுக்கு மட்டுமே தான் பொதுமக்கள் வர வேண்டும். தவிர தேவையில்லாமல் அங்கும் இங்கும் நிற்பதும், சுற்றித் திரிவதும், கூட்டங்கள் போடுவதும் போன்றவை வந்து பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தவிர்த்தால் மட்டுமே வரக்கூடிய காலங்களில் ஊரடங்கு உத்தரவு வந்து தளர்வு செய்யப்படும். இல்லை என்றால் இன்னும் அதிகரிக்க ஊரடங்கு உத்தரவு இன்னும் மேலும் கடுமையாக்கப்படும் என்ற வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் தமிழக மருத்துவத்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும் வண்ணம் பொதுமக்கள் வந்து இந்த ஊரடங்கு உத்தரவை வந்து மதித்து அவர்கள் முகக்கவசங்களை அணிவதும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதும் ஊரடங்கு உத்தரவில் அனாவசியமாக சுற்றித் திரிவதை தவிர்த்து வீட்டிலே இருப்பது நல்லது.